ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட லியோ படம் பார்த்தீங்கன்னா டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நம்ம தளபதியோட நடிப்பில் ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் தான் லியோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கியிருக்கு. என்னதான் ஒரு சில கலவையான விமர்சனம் வந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலில் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறையவே தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் படு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லியோ படத்தோட டே ஒன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 132 கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வசூல் பண்ணதில்லை அப்படிங்கிற ஒரு பெருமையை பார்த்தீங்கன்னா இப்போ லியோ படம் பெற்றிருக்கு. எப்படியும் ஒரு 1000 கோடி வசூல் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் லியோ படம் 1000 கோடி வசூல் செய்யுமா இல்லை எவ்வளவு வசூல் செய்யும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் லியோ படத்துக்கு உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.